வணக்கம். வந்து இந்த சமையல் சாப்பாட்டில் நம்ம இதை பயன்படுத்திட்டு வந்தோம் அப்படின்னன்னா மன மகிழ்ச்சி உண்டாக்கியிருக்கு அப்படிங்கிற பதிவு பண்ணியிருக்காங்க. அப்புறம் லீனாக இருக்கிறவங்க நல்ல தேக புஷ்டியை உண்டாக்குது, லீனாக இருக்கிறவங்க நல்ல ஸ்டவுட்டு நல்ல உடம்பு, அதை ஆரோக்கியமான உடம்பு உண்டாக்குது அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. அது அதை விட இன்னும் பவர்ஃபுல்லாக என்ன பதிவு பண்ணியிருக்காங்கன்னா தேகத்தில் வந்து பலம் உண்டாகுது, வீக்காக விட மாட்டேங்குது அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருக்காங்க. அப்புறம் தேஜாசு ஐஸ்வர்யத்தையும் உண்டாக்குது, நல்ல அழகு வருது இந்த ஆயிலை யூஸ் பண்ணும்போது. அதுக்கப்புறம் வாலிபத்தன்மை அதோடைய அது வந்து கொண்டு வருது, வாலிபத்தன்மையை வந்து திருப்பி ரீகால் பண்ணுது அப்படிங்கிறத பண்ணியிருக்காங்க. இதில் எப்படி இந்த அஞ்சு சீடு ஆயிலும் ஏன் இந்த மாதிரி மருத்துவ குணங்கள் அதிகமாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது முழுக்க முழுக்க செக்கில் எடுக்கப்பட்ட அஞ்சு வகையான சீடில் பண்ணது, கரிஞ்சீரக எண்ணெயை தவிர மற்ற நாலு சீடுமே செக்கில் எடுக்கப்பட்டது. இந்த நாலு சீடுமே வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, நாலு விதைகளுமே எப்படின்னு கேட்டிங்கன்னா உடம்புக்கு மாமருந்தாக தான் இருக்குது. இது மொத்தம் அஞ்சு சீடில் பண்ணியிருக்காங்க, இப்போ அது வந்து பெரிய மாமருந்து. அடுத்தது வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா கண் நோய்களை சரி பண்ணக்கூடிய ஒரு ஆற்றல் பதிவு பண்ணியிருக்காங்க. கபால உஷ்ணம் அதாவது தலையில் ஏற்படக்கூடிய பயங்கர ஹீட்டு, கபால உஷ்ணன்ற தலைவலி, மண்டக்குத்து, தலையில் வரக்கூடிய நிறைய விஷயங்களை வந்து சரி பண்ணுது அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. காச நோயை வந்து கட்டுப்படுத்துது அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. தேக கொழுமை நல்ல நல்ல கொழுமையாக நல்ல ஆற்றலாக இருக்குது அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. அது போக என்னன்னா சொறி சிறந்து தேமல் அந்த கரப்பான் நோய்களை வந்து சரி பண்ணுது அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. இவ்வளோ பெரிய ஆற்றல் மிக்க இந்த கண்ட கண்ட ஆயுள்களை நம்ம பயன்படுத்தி நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு எடுக்கிறத விட இந்த மாதிரி மருத்துவ குணமிக்க ஆயுள்கள் அதை பயன்படுத்தணும் அப்படின்னா இது வந்து மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும் அப்படிங்கிறது உண்மை.